கிராக்கர் எக்ஸ்பிரஸ் வந்து செஞ்சு பார்க்க சென்ற நிறைய ஃப்ளவர் பாட்ஸ் வச்சு 3 2 மிஸ்டர் சன் சிட்டி கைஸ் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட சைஸில் பூட் வந்துருக்குங்க. இந்த லாக்கை யூஸ் பண்ணி நம்மளோட வீட்டை செக்யூர் பண்ணி நம்ம பூட்டி வச்சுருப்போம் கரெக்டாக. ஸோ இந்த பட சைஸ் பூட்டை வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிராக்கர் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்க போகிறோம். அதாவது இந்த பூட்டு விசஸ் ஃப்ளவர் பாட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த பூட்டு இருக்குல்ல, இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானது அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஏன்னா மெட்டலில் வந்து பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஓகே, இந்த ஸ்ட்ராங்கான பூட்டை சுற்றி நிறைய ஃப்ளவர் பாட்ஸை வச்சு அந்த ஃப்ளவர் பாட்ஸ் வந்து ஃபயர் பண்ணி விட்டால் இந்த பூட்டு என்னாகும் அப்படின்றதாங்க இன்றைக்கி நம்மளுடைய கிரேசியான கிராக்கர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. காய்ஸ், நம்மளுடைய இந்த லாக் விசஸ் ஃப்ளவர் பாட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான ரெடி பண்ணியாச்சு எல்லாம் அந்த செட்டப்பு. ஒரு பெரிய டயரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுல பெரிய சைஸ் பொடா சைஸ் ஃப்ளவர் பாட்ஸ் மட்டும் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப ஹெவியான ஃபயரில் ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சுற்றியில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாக், ஸோ இந்த பூட்டை வந்து நம்ம வந்து கூட்டி சாவி வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த லாக்கை வந்து இந்த டயருக்கு நேராக சென்றா இங்கே நம்ம இப்படி ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே, டைம் ஸ்டார்ட். நான் ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு புஷ்பானத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே எல்லாம் வந்து பார்த்தோன்னா சரௌண்டிங்க்கு நல்லா எரிஞ்சிடும். ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி காய்ஸ் எல்லாம் ரெடியா? 3 2 வாய்ஸ் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரியலைங்க. பாருங்க, டயர் முத கொண்டு பத்திட்டு கொழுந்து விட்டு எரியுதுங்க வேற லெவலில். இப்போ பார்க்குறது செம்மையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 புஷ்பா நம்ம வச்சு எடுத்திருந்தோம். சுற்றி வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், இங்கிட்ட எங்கிட்ட கிட்ட நாலா சைடில் வந்து நம்மளோட பூட்டுக்கு எப்பயும் வந்து போயிடுச்சு. அண்ட் சி நம்மளுடைய பூட்டு எப்படி ஆயிடுச்சுங்க பாருங்க. இப்போ நம்மளோட பூட்டை எடுத்து, ஓ மை காட், லுக் அட் திஸ் கெட், நம்முடைய லாக் சி வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டில் தொட்டம் அவ்வளோதான் காலி. நம்ம திறக்க முடியா சி. கிட்டத்தட்ட ஒரு பவர்ஃபுல்லான 10 புஷ்பானத்தை வச்சு நம்மளுடைய லாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஆகலை. வேறு லெவலில் அப்படியே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. அண்ட் இதோட சாவி எங்க? அண்ட் திஸ் இஸ் சாவி. அண்ட் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? தட்டின லாக்காக இருக்கேன். ஓகே சி, பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பூட்டு
எதுவுமே வந்து ஆகலை. ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக செக்யூராக நம்ம நினச்சதை விட வந்து பார்த்திங்கன்னா சமசாங்காகவே வந்து இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னா, எவ்வளோ தான் வந்து பவர்ஃபுல்லான ஃப்ளவர் பாட்டை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கிராக்கர்ஸ் வச்சு நம்மளெல்லாம் பூட்டை வந்து உடைக்கவே முடியாது அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதுலேருந்து. இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட கன்க்ளூஷன். ஸோ அதனால் இந்த மாதிரி பூட்டெலாம் நீங்கள் நம்பி தாராளமாக உங்கள் வீட்டில் வாங்கி நீங்கள் மாட்டலாம். ஓகே, இனிமேல் அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு கிரேஸ் கிராக்கர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்கலாம். டாட்டா பை.